வணக்கம் நண்பர்களே, பிரபஞ்ச இசை மையம் பத்மவிபூஷன் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்களுடைய 76வது பிறந்த நாள். இந்த உலகத்தில் இசைத்துறையில் இதுவரை மகத்தான சாதனை என்ற உச்சத்தை தொட்ட ஒரு மனிதருடைய 76வது பிறந்த நாள். அவருடைய சாதனைகளை பற்றி நம்ம பேசும்போது நிறைய திரைப்பட பாடல்கள், ராகங்கள், பல விதங்கள் பேசியிருக்கோம் நம்ம. பட் சரியாக அவரை புரிஞ்சுக்கணும், அவரை பற்றி மிகச்சரியான ஒரு தகவல் சென்று சேரணும் இந்த தலைமுறைக்கு அப்படின்னு நினச்சோம்னா, 1986 1988 அவர் ரெண்டு ஆல்பம் வெளியிட்டார். ஒன்று வந்து நத்திங் பட் ஹவு டு நேம் இட் ஃபஸ்ட்டு 86, 88 வந்து நத்திங் பட் விண்டு. ஹவு டு நேமிட்டில் அவர் வந்து இந்த ஜோஹன் செபாஸ்டியன் பாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீத இசை மாமேதை, அவருடைய இசை கோர்வைகள் அது இந்திய இசையோடு ஒப்பிட்டு அது இரண்டுக்குமான உறவு முறைகளை சொல்லக்கூடிய வகையில் அந்த ஆல்பம் அமைந்தது. அதுவரை இந்திய இசைவெளியில் முழுமையாக மேற்கத்திய சாஸ்திரிய இலக்கண சங்கீதத்தை அப்படி முயற்சி செய்தவர்கள் யாரும் இல்லை. முன்னாடி பண்டிட் ரவிசங்கர், எகுதி மெனிஹின் அவங்களாம் பண்ணியிருக்காங்க, பட் இப்படிப்பட்ட ஒரு சீரிய முயற்சி யாரும் பண்ணலை. அதற்கு பிறகு நத்திங் பட் விண்டு, நத்திங் பட் விண்டில் வரும்போது நீங்கள் வந்து அதில் கம்போசர்ஸ் பிரீத் அப்படின்னு ஒரு பீஸ் பண்ணியிருப்பார் ஹரிபிரசாத் சௌராசியான்ற ஒரு புல்லாங்குழல் மேதை. நீங்கள் வந்து மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தில் சொனாட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இசை வடிவம், அது வந்து சிம்ஃபனி என்ற அந்த இசை வடிவத்தினுடைய முதல் ஃபஸ்ட் மூமெண்ட்டாக வருது. அது தனிப்பட்ட இசை வடிவமாக இருந்தால் கூட சிம்பனியினுடைய ஃபஸ்ட் மூமெண்ட்டாக சொனாட்டா தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த சொனாட்டாவில் வந்து ஒரு மூன்று பகுதிகள் இருக்கும், உங்கள் எக்ஸ்போசிஷன், டெவலப்மெண்ட்டு, அப்புறம் ரீகேபிச்சுலேஷன் அப்படின்னு மூன்று பகுதிகள். அதில் வந்து ஒரு மெலடியை ஒரு ஸ்கேலில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு ரிலேட்டட் மெலடியை இன்னொரு ஸ்கேலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி அது ரெண்டுக்குமான உறவு முறைகள், அந்த ஸ்கேலுக்கான உறவு முறைகள் இதெல்லாம் வந்து டெவலப் பண்ணி அதுக்கு பிறகு இரண்டையும் அந்த எடுத்துக்கொண்ட ஒரிஜினல் ஸ்கேல் அதுக்கு கொண்டு வந்து ரீகேபிச்சுலேஷன் என்று சொன்ன முறையில் அதை முடிப்பாங்க. நீங்கள் ரொம்ப ஃபேமஸாக பீதவானுடைய மூன்லைட் சொனாட்டார்னு ஒன்று இருக்குது, உதாரணத்தை சொல்கிறேன். இப்போ அந்த வடிவத்தை இந்திய ராகங்களுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு அந்த கம்போசர்ஸ் பிரீத்தில். அதில் வந்து நீங்கள் ஒரு நம்முடைய இந்த சாஸ்திரிய சங்கீதத்தில் மிக முக்கியமான ராகமாகிய ஹிந்துவாளம், அது வந்து அடிப்படையில் தமிழ் பண் நம்ம சொல்கிறோம், அந்த தமிழ் பண் ஆகிய அந்த இந்தளம் அதை வந்து அடிப்படையாக எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக விரிவுபடுத்தி அப்புறம் அதை வந்து இந்த நம்ம தமிழ் பண்ணி செய்யல பாலை தெரிவு அப்படிங்கிறோம், அவங்க டோனல் ஷிஃப்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, ஸ்கேல் ஷிஃப்ட்டு, அந்த முறையில் பல ராகங்களுக்கு மாத்துறாரு வரிசையாக. நீங்கள் அதை வந்து இந்தோளத்தில் அறிமுகப்படுத்திட்டு அதுலேருந்து அம்சானந்தி, அதுலேருந்து வசந்தா, அப்புறம் தாது வர்த்தினீர் ஒரு ராகம், சக்கரராகம், மார்க ஹிந்தோளம், சிந்து பைரவி, லலிதா, காமவர்தினி, சுனாத வினோதினி, மலையமாரதம், அம்சத்வனி, இது போன்ற பல ராகங்களில் கரை புரண்டு மாற்றங்களை காமிச்சு அந்த ஒரே சீக்வன்ஸு அதை டெவலப் பண்ணி பிறகு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரீகேப்சுலேஷன் என்று சொல்லக்கூடிய பழையபடி அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸான இந்தோளத்துக்கு செல்லக்கூடிய அந்த மாபெரும் முயற்சி 40 வருடங்களில் நடைபெறவே இல்லைங்க. இன்னும் திரும்ப அது இந்திய இசைவெளியில் அப்பேற்பட்ட முயற்சி 1988 முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகு மணிவாசகருடைய காலம் வந்து 9வது நூற்றாண்டு. ஆரட்டாரியா அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தினுடைய வளர்ச்சி 1வது நூற்றாண்டுலேருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட 16வது நூற்றாண்டில் ஒரு முழுமையான ஒரு வடிவத்துக்கு வருது. இந்த மணிவாசகருடைய இந்த திருவாசகத்தை ஆரட்டாரியா வடிவத்துக்குள்ளே கொண்டு வர்றாரு. முக்கியமாக இங்கே பேச வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா, ஜெயமோகன் அப்படின்ற ஒரு பெரிய எழுத்தாளர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய கர்நாடக சங்கீதத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் பல நூற்றாண்டுகளாக பாதுகாத்து வந்துருச்சு, நீங்கள் தமிழ் இசையெல்லாம் அப்படியே நீங்கள் பாதுகாக்கலை, நீங்கள் பாதுகாத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஆனால் இவருடைய அப்ரோச் எப்படின்னா, அப்படிப்பட்ட ஒரு இப்போ இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு கலோக்கியல் லாங்குவேஜ் கிடையாது, செய்யுளுக்கான ஒரு கடுமையான நடையுடைய ஆனால் மிகவும் இனிமையான அந்த திருவாசகம், அதில் மிக அற்புதமாக இந்த ஆரட்டரியா என்று சொல்லக்கூடிய மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தை அதற்கு பின்னணியாக வரும்படியாக அதை மிக அழகாக இந்திய ராகங்களில் அமைத்து
எண்ணி பார்க்க முடியாத அதற்கு ஒரு பின்னணி இசைக்கோர்வை. இது வரலாற்றில் இதுவரை இவருக்கு முன்பு இருந்தவர்களும் சரி, இவருக்கு பின்பு இருந்தவர்களும் சரி, இது செய்ததில்லை, செய்யவும் முடியாது என்ற அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு நிறுவுதலை செஞ்சிருக்காரு. அதில் மிக அற்புதமாக அது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சுத்த தன்யாசி ராகமாக இருக்கட்டும், சுமணேசரஞ்சனி ராகமாக இருக்கட்டும், பிறகு அதில் வந்து மாண்டு, அதுக்கப்புறம் சாருகேசி, காபி, அப்புறம் சரசாங்கி, இது போன்ற பல ராகங்கள், இந்திய ராகங்களில் ஆரட்டாரியா வடிவத்தில் அந்த பின்னணி இசை அதை அமைச்சிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து பிரமிப்போம் பிரமிப்பு. இத்திரை இசை ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க, அவர் 1000 படங்களுக்கு மேல் அவர் செய்த சாதனை, அவருடைய பிஜிஎம், அவர் செய்திருக்கக்கூடிய பாடல்கள், அதில் நம்ம பல விஷயங்கள் பார்த்துருக்கோம் ஏற்கனவே, அவருடைய அந்த வடிவங்கள், அதற்கான ராகங்கள்லாம். இந்த முயற்சி என்பது திரை இசையை தாண்டி, ஒன்று சாஸ்திரிய சங்கீதத்தை கற்றவர்கள், இந்திய சாஸ்திரிய சங்கீதத்தை அல்லது மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதத்தை கற்றவர்கள், இப்படி தான் ரெண்டு பிரிவினர்கள் இருக்காங்க. இரண்டுக்கும் பொதுவாக அடிப்படையில் இசை ஒளியியல் என்பதை உள்வாங்கி அதன் அடிப்படையில் செய்யப்பட்ட இந்த பரீட்சார்த்த முயற்சி மிக மிக சீரிய உன்னத முயற்சி என்பது இந்த 40 காலங்களில் பெருமளவில் புரிந்து கொள்ளப்படவில்லை. இன்னும் அப்பேற்பட்ட மகத்தான சாதனையை செய்தவர் இவருடைய முன்னோர்கள். ஜி ராமநாதையர் காலத்திலிருந்து ஆரம்பித்து அதற்கு பிறகு வழி வழியாக அவருடைய வழித்தோன்றல்களாக வந்தவர்கள் சி ஆர் சுப்பராமன் அவர்களாக இருக்கட்டும், அல்லது பாண்டுரங்கன், அதுபோல் பல இசையமைப்பாளர்கள், எஸ் என் சுப்பையா நாயுடு அவர்கள், அதற்கு பிறகு கே வி மகாதேவன், திரேசி திலகம், மெல்லிசை மாமன்னர், எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள், இது போன்ற பல மேதைகள் வந்து இந்த மேற்கத்திய சாஸ்திரிய சங்கீதம், மேற்கத்திய இசை, நவீன மேற்கத்திய இசையெல்லாம் ஒன்று கலந்து ஒரு வடிவத்துக்கு கொண்டு வராங்க. இது இவர் வந்து இந்த உலக இசை வடிவங்களின் உன்னதமான ஒரு மகத்தான புள்ளியில் எந்த நெருடலும் இல்லாமல் ஒரு உன்னதமான சங்கீதத்தை கொண்டு வர்றார். அந்த முயற்சி என்பது இதுவரை செய்யப்படாத ஒரு விஷயம். இன்னொன்று, ஐயா அவர்களுடைய பாடல்களில் வந்து நீங்கள் இன்டர்லோடு பற்றி பேசுகிறாங்க, ப்ரீலோடு இன்டர்லோடு பற்றி பேசுகிறாங்க. ப்ரீலோடு இன்டர்லோடு என்பது தமிழ் திரையிசை, இந்திய திரையிசை உலகத்தில் பாடல்களில் பொதுவாக பரிசார்த்தமாக செய்யப்பட்டு வந்த விஷயம்தான். இவருக்கு முன்னாடி இருந்த இசை மாமேதைகள் எல்லோருமே செய்து வந்த விஷயம். இவர் என்ன பண்ணார், அதை ஒரு மெலடி கான்செப்டாக கொண்டு போகிறார் அவர். அதாவது ஒரு பல்லவி, அனுபல்லவி, சரணம், இது போல் இந்த ப்ரீலோட் இன்டர்லோடையும் வந்து ஒரு எமோஷ்னல் மியூசிக்கல் கான்செப்ட். நீங்கள் ஒவ்வொரு பாடலும் அப்படி தான் எல்லோருடைய மனசுலையும் பதிந்து தமிழர்களுடைய வாழ்க்கை முறையாகி போனதற்கான காரணமே என்னென்னா, இந்த ப்ரீலோட் இன்டர்லோடு இது வந்து அந்த படத்தின் அந்த சிச்சுவேஷன், அந்த சூழ்நிலைக்கான கதாபாத்திரனுடைய எமோஷ்னல் மியூசிக்கல் கான்செப்டாக அதை கொண்டு வர்றார். அந்த இசைக்கருவைகளை அவர் அமைச்சிருக்கக்கூடிய அந்த வடிவம், எப்படி ஒரு பல்லவி ஒரு சரணத்துக்கு மெனக்கடணுமோ மெலடிக்கு, அதை போல ஒரு முழுமையான மெனக்கடல், அதில் மிக மிக அற்புதமான பல இசை வடிவங்களுடைய ஒரு சரியான ஒரு இசை கோர்ப்பு. அதை கான்செப்டுவலாக பல மேற்கத்திய சாஸ்திரிய இலக்கண வடிவங்களையும் உள்ளுக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளோ அற்புதமாக நிறுவியிருக்கார். இப்போ எண்ணி பார்க்க முடியாத வரலாற்று சிறப்பு மிக்க இசை மகரிஷி, இசை மகான். இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் ஒரு கற்பக தரு, ஒரு கற்பக மரம் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு கற்பக மரத்துக்கிட்ட என்ன கேட்டாலும் கிடைக்கும், அப்படி தான் சொல்கிறாங்க. ஒரு புராணமாக கூட நீ எடுத்துக்கோங்க, கற்பக மரத்துக்கிட்ட போய் நீங்கள் அடியில் நின்று வேண்டினீங்கன்னா நீங்கள் கேட்குறது பூரா கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. கற்பக மரத்தை அடியில் போயிட்டு மாமரத்தோட கிளை ஏன் அப்படி வளைஞ்சிருக்கு, இந்த புளிய மரத்தோட இலை ஏன் இப்படி சின்ன சின்னதாக இருக்குது, இப்படி கேள்விகளை கேட்கக்கூடிய ஆட்களை நினச்சி நான் வருத்தம் தான் படுறேன். உண்மையிலே அதனால் என்ன சந்தோஷம் நமக்கு கிடைக்க போகுதுங்க. கற்பக இந்த இசை கற்பக தரவின் அடியில் நின்று நீங்கள் தேடும் அத்தனை இசை வடிவங்களும், உலகத்தில் இதுவரை எழுதப்பட்ட இசையின் அத்தனை உன்னதங்களும் வெளிப்படக்கூடிய அந்த கற்பக மரத்தின் அடியில் சென்று மற்ற மரங்களின் குறைபாடுகளை பற்றி கேட்கும் நம்முடைய அறிவு குறைபாடு ஒன்றே நிறுவப்படுகின்றது. எனவே அவரை மிகச்சரியாக புரிந்து கொண்டு இந்த இசை மகான், இசை மகரிஷி, உலக இசை வரலாற்றின் உன்னதமான தலைவனை நாம் என்றும் கொண்டாட வேண்டும். இந்த 75வது பிறந்தநாள் ஆண்டு முழுவதும் இதுவரை எவருக்கும் இல்லாத அளவு மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது உலகமெங்கும். அதே போல் இந்த 76வது பிறந்தநாளும் மிகச்சீரிய முறையில் நம்மால் கொண்டாடப்பட வேண்டும். அவர் இந்த பிறந்தநாளில் நமக்கு மென்மேலும் மகரிஷி, அந்த மகரிஷி ஆசீர்வாதங்களை நமக்கு அள்ளி கொடுத்து நம்மளுடைய தலைமுறைகளுக்கு கலை செல்வங்கள் தங்குதடையின்றி பொங்கி பெருக அருள் புரிய வேண்டும் என்று அவருடைய இந்த பிறந்த நன்னாளில் வேண்டி வணங்கி
பிரபஞ்ச இசை மையம் இசைஞானி இளையராஜா ஐயா அவர்கள் இருக்கும் இடம் நோக்கி அவருடைய திருவடிகளை வணங்கி உங்களுக்கும் அவர் சார்பில் அவருடைய அருளை பெற்றுத்தர இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.